வெங்காயம் போடும்போதே கருவேப்பிலையும் போட்டுறணும். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நான் இப்போ உங்களுக்கு சௌ சௌ கூட்டு எப்படி செய்யணும்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அந்த சௌ சௌவும் ரெண்டு சௌ சௌ இது ஒரு 600 கிராம் இருக்குது. இதை வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து சௌ சௌ கூட்டு செய்ய போகிறோம். ஓகே, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 5 வெள்ளைப்பூடு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், கடுகு, 2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறம் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிடுவோம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 100 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதுலேயே 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். குக்கரில் வைக்கலை, இந்த பாத்திரத்தில் தான் வச்சு வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி வேக வச்சு விட்டுருவோம். ரொம்ப குழச்சிட வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வச்சா போதும். அப்புறம் நமக்கு இந்த கூட்டு செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து இது தேங்காய் எண்ணெய், நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன், வெள்ளைப்பூடு பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம இந்த சௌ சௌவை கட் பண்ணிவிடுவோம். நம்ம சீவிடுவோம். சீவிட்டு நம்ம கட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கின் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு நாலாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே அந்த சீடு இருக்குல்ல, இந்த சீடை எடுத்துருங்க. இந்த சீடு வேண்டாம். இந்த சீடை எடுத்துட்டு நம்ம இனி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சீரகம், ஏன்னா சீரகத்தை வந்து நம்ம தேங்காயில் வந்து வச்சு அரைக்க போகிறோம், அது இருக்கட்டும். அப்புறம் 5 வெள்ளைப்பூடு 4 பச்சை மிளகாய் வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம வெங்காயம், 1 பல்லாரி வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அது வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம மஞ்சள் பொடி இதில் போட்டு வேக வச்சுருக்கேன், நல்லா கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வெங்காயம் போடும் போதே கருவேப்பிலையும் போட்டுறணும்.
நான் போட மறந்துட்டேன், இன்னும் இப்போ போட்டுக்கிறேன். வேகட்டும். இன்னும் இதுக்கப்புறம் நம்ம வந்து சவுச்சவ் இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற சவுச்சவை இதில் போட்டுருவோம். சவுச்சவும் இதில் நல்லா மிக்ஸ் ஆக்கணும். நல்லா மிக்ஸ் ஆக்குங்க. அப்புறம் இந்த சவுச்சவு இதில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதை வேகிறதுக்காக நம்ம இப்போ தண்ணி ஊற்றுவோம். இது சவுச்சவ் தண்ணி காய் தான், அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். போதும், இந்த தண்ணி போதும். இதில் வந்து வேகம் நம்ம அடைச்சி வச்சுக்கிடுவோம். அடைச்சி வச்சு நம்ம தேங்காயும் சீரகமும் போட்டு மிக்சியில் ரொம்ப இல்லை ஒரு 75% நம்ம வந்து ஒரு அரைச்சி வச்சுக்கிடுவோம். அது லாஸ்டில் போடும். மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். நல்லா மையாக அரைச்சிடாதீங்க, ஒரு 80% அப்படி அரைக்கிற மாதிரி. இப்போ இது இன்னும் வேகணும், ஒரு 50% வந்திருக்கு. தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடைச்சி வச்சுட்டு மறந்துடாதீங்க, தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது ஓகே, இது வந்துடும், இந்த தண்ணியில் வந்துடும். இப்போ சவுச்சவ் நல்லா கொஞ்சம் ஒரு 80% வந்தாச்சு. இனி வந்து நம்ம பருப்பை, கடலை பருப்பு 2 ஸ்பூனும் பாசி பருப்பு 100 கிராமும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைப்போம். வேகிறதுக்கு சவுச்சவ் வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ வெந்திருக்கு. நம்ம இப்போ தேங்காவை போட்டு கொஞ்ச நேரம் வேக வைப்போம். வேக வச்சுட்டு இறக்கிற வேண்டியதான். நீங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பாருங்க, கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் லிக்யூடாக இருந்தது. இப்போ நம்ம தேங்காய் போட்டோன்னே ஒரு அந்த திக்காயிரும் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, இதுதான் கரெக்டு. இதே மாதிரி நீங்கள் இதை வந்து சப்பாத்தி நம்ம சவுச்சவ் கூட்டு பவுலில் மாற்றி வச்சுக்கோ. அருமையான சவுச்சவ் கூட்டு ரெடி ஆகிட்டு பாருங்க, எவ்வளவு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு அது நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை, டேக் கேர்.